முந்திரியாலை தொழிலாளி கொலை வழக்கில் திமுக எம்பி ரமேஷை காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடிக்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. விவரங்களை செய்தியாளர் ஸ்ரீதரிடம் கேட்டு பெறலாம். ஸ்ரீதர், திமுக எம்பி ரமேஷை எத்தனை நாள் காவலில் எடுத்து விசாரிக்க சிபிசிஐடி அதிகாரிகள் திட்டமிட்டிருந்தார்கள்? எவ்வளவு நாள் அனுமதி கேட்டிருந்தாங்க? இப்ப எவ்வளவு நாள் கொடுத்திருக்காங்க? முந்திரி தொழிலாளி கோவிந்தராஜ் கொலை வழக்கில் கடலூர் நாடாளுமன்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கடந்த திங்கட்கிழமை பண்ருட்டி நீதிமன்றத்தில் சரணடைந்தார். சரணடைந்த பிறகு பண்ருட்டி நீதிமன்றம் அவரை 14 வரைக்கும் நீதிமன்ற காவலில் கடலூர் திரை சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டு இன்று கடலூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் இன்று கடலூர் திரை சிறைச்சாலையில் இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷை வந்து கடலூர் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றம் முன்பு ஆஜர்படுத்தினார்கள். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலாக தற்போது வரை அந்த விசாரணை என்பது சென்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினரை சிபிசிடி காவலுக்கு செல்கிறதா என்று கேட்டதற்கு எனக்கும் அந்த குற்றத்துக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை, என்னை போக மறுத்த சிபிசிடி போலீசார் தங்களுக்கு 2 நாள் காவல் விசாரிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போது 1 நாள் காவலில் விசாரிக்க ஓபன் கோர்ட்டில் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது இன்னும் உத்தரவாக பிறப்பிக்கப்படவில்லை. இன்னும் சில நிமிடங்களில் உத்தரவாக பிறப்பிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் இதுவரை நீதிமன்ற நீதிபதி முன்பாதான் கடலூர் இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷ் உள்ளே இருக்கிறார், நீதிமன்றத்துக்கு உள்ளே இருக்கிறார். சிபிசிடி போலீசார் அவருடைய வாதத்தை வைத்திருக்கிறார். 2 நாள் காவல் கேட்டதற்கு 1 நாள் தருவதாக ஓபன் கோர்ட்டில் அறிவித்த பிறகு தொடர்ந்து விசாரணை என்பது சென்று கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அவரை நீதிபதிகள் பார்க்க, அதாவது விசாரணையின் போது நீதிபதிகள் அவரை, நீதிபதி வந்து விசாரணையின் போது கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷை வந்து சிபிசிடி போலீசார் அவருடைய வழக்கறிஞர் பேசுவதற்கான அனுமதி வழங்க வேண்டும், அதற்கான அனுமதியை தர வேண்டும் என்று கேட்டிருந்தார்கள். அதற்கும் ஒப்புதல் சொல்வதாக வழக்கறிஞர் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆனால் முழுமையான நீதிமன்ற உத்தரவு இன்னும் முழுமையாக வெளியே வரவில்லை, இன்னும் சில நிமிடங்களில் வெளியே வரும் எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.